என்ன ரேட்டுக்கு வாங்கினியா? 23 ஆயிருக்கு. 23,000. ஆமா 23. ஆ 23,000. ஆமா 23. அப்ப எப்படினா கட்டுப்படி ஆகும்? கறி இருக்கு நீ 35 கறி வரும். என்ன கலாத்த வாங்க நாங்க வாங்குறோம். ஒரு இடத்துக்கு வாங்க 20 கலாய்க்கு. அது 22,000. இங்க எந்த வள்ளியூர் கொண்டு வர போறீங்க? வள்ளியூர் கொண்டு ரேட்டு வந்துடுதா? இங்கேயே இங்கேயே விலைவாசி கழுத்துட்டே இருக்கேன். இங்கேயே நாங்கள் இன்னும் கழுத்தா வாங்க கோயில் உள்ளதுக்கு வந்து இது வந்து கரும்போர் இது வெள்ளப்போர் கலருக்கே உத்தரம். கிடாவா? ஆ கிடா. எவ்வளோண்ணா ஒரு கிடா? ஒரு கிடா அது வந்து 6 ரூபா. ஒரு கிடா 6. பல்லு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. நீ ரேட்டு இல்லையா, விலை இல்லையா? இன்னைக்கு ஆள் சரக்கு வரல, இல்லை ஆள் வரல. இல்லாட்டா 12 ரூபாய்க்கு போங்க. ஆள் வரல. குட்டி டீ கொடுங்க. திருக்குட்டி கிடாவா? ஆடு. ஒரு ஆடு எவ்வளோண்ணா? 7,500. பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. கறிக்கு தான் போகும். ஆடு எவ்வளோண்ணா? 8 ரூபா. 8,000. பல்லு எத்தனைண்ணா? 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளோ கேள்வி எவ்வளோ கேட்குறாண்ணா? 7 ரூபாய்க்கு. 7 ரூபாய்க்கு. ஒரு 500 ரூபா கூட வந்தால் கொடுத்துருவியா? அதெல்லாம் நிற்கிறியா? விலை கூட. விலை கூட சரியான விலையா இருக்கு. 1,000 ரூபாய்க்கு தான் கட்டுறேன். நம்ம வாங்குற விலைக்கு விற்கிற விலைக்கு 9,000 விற்காதுல்ல சாமி. அப்படியா 7 ரூபா போட்டு விடுவாங்க? 7,000 அப்படியா போட்டு? ஐயோ இல்லை சரி 8,000 விடுறோம். 8,000 கார்த்திகை மாதம் நல்லதா இது உங்களுக்கு கிடைக்குது? 9,000 தான்.
வணக்கண்ணே, விஜய் என் பேரு. அட்டு வியாபாரி, 5 வருஷமா இதை நம்ம வந்து பாக்குறோம். இப்ப கார்த்திகை மாசனால ஆளும் இறங்கல, விலைவாசியும் இல்லை. 8,000 விற்கிறாரு, 6,000 கேட்கறாங்க. இப்படி கேட்டா நாங்க எப்படி வந்து இது பண்றது, வியாபாரம் பண்றது, பொழைக்கிறது, அப்படி இருக்கு நிலைமை. ஆமா, 500 ஆடு இறங்கும், 100 ஆடு கூட வரல இன்னும். ஆமா, விலைவாசி சுத்தமா இல்லை. தை பிறந்தாதான் வழி பறக்கும். ஆமா, கிடா எவ்வளோண்ணா? கிடாய் 10,000 ரூபா. 10,000? பல்லு எத்தனை? பல்லுன்னு போடலை. போடல? எவ்வளோ கேள்வி இருக்கு? கேள்வி 9,500 கேட்டிருக்கு. 10 ரூபானா கொடுத்துருவோம். 10 ரூபா வந்தால் தான் கொடுப்பீங்க? கொடுப்போம். 500 ரூபா நம்ம காசு போகுதுன்னு பார்த்துக்கிட்டோம். இந்த கிடா எவ்வளோண்ணா? 14,000 வாங்கிருந்தேன். 14,000? 14,000 வாங்கியிருக்கு. பல்லு எத்தனை? பல்லெல்லாம் பரவாயில்ல. 8 மாதம் குட்டி தானே? 7-8 மாதம். வெயிட்டு எவ்வளோ இருக்குண்ணா? வெயிட்டு 18 கிலோ இருக்கு. கணக்கு கிலோ 1,000 ரூபா விடுது. 900 ரூபா இருக்கு. கறி விற்கிறாங்க. இந்த மாதிரி கிடையா கறி 900 ரூபா. எவ்வளவு வாங்கினா? 23,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 23,000 ரூபா. 2 கிடா? ஆமா. பல்லெல்லாம் எத்தனா? பல்லு போடலைங்க. என்ன வழக்கவா? வழக்க இல்லைங்க, நம்ம விசேஷத்துக்கு வாங்கிருக்கோம். பெரிய கிடி? ஆமா. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்லைங்க. கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகும். பெரிய அளவுக்கு லாபம் இருக்காது. ஆமா, விலை கூட தான். ஆமா, கொஞ்சம் விலை கூட. விலை எப்படி இருக்குண்ணா? விலை விலையெல்லாம் அவ்வளவு இல்லை. விலை இல்லை. நம்ம வந்து ₹14,000 மயிலும்படி ஆடு ஒன்று எவ்வளோ? 8 ரூபா. 8,000? எவ்வளோ வெயிட் இருக்கும்? 15 கிலோ இருக்கும். 15 கிலோ. பல்லுலாம் விழுந்து பல்லு இருக்கு. 4 பல்லு. 4 பல்லு. கறிக்கு வாங்குவாங்க? நான் கறிக்கிட்டேன். கிடா எவ்வளோண்ணா? 13,000. 500 ரூபா முடிச்சுக்கலாம்.
இது கிடா குட்டியா? ஓ அஞ்சு கிடா. ஒரு குட்டி எவ்வளோண்ணா? ஒரு குட்டியா? ஒரு குட்டி நாங்கள் 8 ரூபா ரேட்டு சொல்கிறோம். 8 ரூபா ரேட்? 8000. ஆ இவ்வளோ கேள்வி இருக்குண்ணா. 6000 ரூபா கேட்குறாங்க. கொடுக்கல கொடுக்கல. 7 ரூபா வந்தால் கொடுக்கல. ஆ கொடுக்கல. அதுக்காண்டி நிற்கிறியா? அதை தாண்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். ஆமாம். விலை இருக்காண்ணா? விலை 7 ரூபா விற்றுலாம். ஆ சரி போய் சொல்லு. விலை வேறதுனால விலைவாசி கொஞ்சம் குறையும். இது 10 ரேட்டு இல்லை. ரேட் இல்லை. எல்லாமே பாய்ச்சு மழை எப்படி பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆடுகளே வரல. இல்லை ஆடு நிற்கும். ஆடுகளே வரல. ஆடு நிறைய நிற்கும். கருத்து கிடா எவ்வளோண்ணா? பாருங்க காசு ஒண்ணு 4 5 6 7 8 வாங்க முடியாம எப்படியா ₹1000 பாருங்க.